பன்னிரண்டாவது மலேசிய திட்டம் நாடு கோவிட்-19 கொள்ளை நோயில் பிடியிலிருந்து முற்றாக விடுபடுவதை உறுதி செய்யும் முயற்சியில் அரசாங்கம் தீவிரமுடன் செயல்படுவதை எடுத்துணர்த்துகிறது. வல்லுநர்களின் கருத்தும் அதுவே. நாட்டின் பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதற்கான வாய்ப்புகளை அரசாங்கம் பன்னிரண்டாவது மலேசிய திட்டத்தில் பட்டியலிட்டிருக்கிறது. பன்னிரண்டாவது மலேசிய திட்டத்தில் வரையறுக்கப்பட்டுள்ள 9 முதன்மை இலக்குகளில் ஒன்று நடப்பு வாழ்க்கையுடன் இலக்கவியல் ஒன்றிவிட்டதை அரசாங்கம் உணர்ந்திருப்பதை இது பறைசாற்றுகிறது. ஒரு நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு வந்து இந்த டிஜிட்டல் டேலண்ட் சம்பந்தப்பட்ட ஏரியாவில் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் இருக்கும். அது மட்டும் பார்த்தீங்கனாக்கா இல்லை நம்ம இந்த எம்ப்ளாயிஸ் வந்துட்டு கண்டிப்பாக அவங்க ஸ்கீலை வந்து நம்ம வளர்த்துக்கொள்ளணும். ஏன்னா நம்ம அரசாங்கம் வந்து நிறைய இந்த ஆட்டோமேஷன் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதாவது எப்படி நம்ம வந்து டெக்னாலஜி புது புது டெக்னாலஜி எப்படி பார்க்கறது, அந்த ப்ராசஸை வந்து எப்படி இம்ப்ரூஸ் பண்ணுறது. ஸோ அந்த வகையில் வந்து நம்ம ஒர்க்கர்ஸ் வந்துட்டு டெஃபினெட்லி அவங்களுக்கு வந்து அந்த எப்படி அந்த புது டெக்னாலஜியை வந்து பயன்படுத்துறது, முறையாக ஒரு டிஃபெக்ட் இல்லாமல் அது செயல்படுறது, அந்த ஸ்கீலை வந்து அவங்க ட்ரெயின் பண்ணாதான் அந்த பர்டிகுலர் டெக்னாலஜி வந்து அவங்க முறையாக ஆப்ரேட் பண்ண முடியும். ஸோ இந்த வருஷம் ஸோ இந்த நெக்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்க்கு வந்து இந்த ஃபியூச்சர் ரெடி டிஜிட்டல் டேலண்ட் வந்து ஒரு முக்கியமான ஒரு கருவியாக இருக்குது நம்ம ரஞ்சங்கன் கோடோபிளஸ்ல. பன்னிரெண்டாவது மலேசிய திட்டத்தின் வாயிலாக மலேசியா மீண்டும் மீட்சி பெறும், சுகாதார பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காணும்.